कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासदीप्तगुरुर्भूया तस्मदिष्ठार्थसिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் முன் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாலும்னா போகிறோம், நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பலன்களை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூலை 5ஆம் தேதி 2022, சுபக்கிருத்து வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள், பூரம் நட்சத்திரம் சிம்மராசி, ஷஷ்டி திதி வளர்பிறை, மக்கர ராசிக்கு சந்திராஷ்டம். ஸோ இதளவு காலையிலேயே வெள்ளம் வெள்ள துண்டு எடுத்து வாயில் போட்டு போனீங்கன்னா பெருசாக ஒன்றும் சந்திராஷ்டமம் பாதிக்காது, பயப்படாமல் இருக்கலாம். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும், குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் காலை 10 மணி 30 நிமிஷத்துலேருந்து 11 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 4 மணி 30 நிமிஷத்துலேருந்து 6 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும், 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு கலையில் ஆர்வம் அதிகரிக்கும். பாட்டு, நடனம், இயல் இசை, நாடகம், கச்சேரி, அருமையான ஒரு சினிமாக்கு போகலாமான்னு தோணும். மனசு சந்தோஷத்தில் அப்படியே முகத்தில் அப்படியே தெரியும், அந்தளவுக்குமா சும்மா ஜகஜகான் இருக்கும் ஃபேஸ்லாம். ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு உங்கள் முகத்தில் தெரியும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காம பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு கிஃப்ட்டு வரும்னு சொல்லலாம், ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சேர்ப்பை. ஒரு சில பேருக்கு இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கிறது. பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் வீடு சம்மந்தப்பட்ட கட்டுமானம் சார்ந்த ஒரு லக்ஸுரி ஐட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். வீட்டில் மூத்த பெண்மணிகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். உறவினர்கள்கிட்ட இருந்து நல்ல சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். தோட்டம் தோறம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். எல்லா விதத்துலேயுமே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சாதனங்கள், குளிர் சாதனங்கள் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ண ஒரு சின்ன கடை போட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, உணவு சம்மந்தப்பட்ட கடைகள், ஃப்ரூட்ஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பலசரக்கு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காட்டங்கள். நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அபாரமாக இருக்கிறது. திட்டம் தீட்டினா கண்டிப்பாக நடக்கும், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசு இருக்கக்கூடிய பாரமே நிவர்த்தியான மாதிரி இருக்காடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய. அண்ட் அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்திற்கு சென்று வருவீங்க. ஒரு பிரயாணம் இருக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவல் பெருசாக வெற்றி பெறும்னு சொல்லலாம். நடன இயக்குநர்களுக்கு, ஆடை வடிவமைப்பாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும். திருமண நிச்சயார்த்தம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக நடக்கும். ஆன்லைனில் வரன் பார்க்குறவங்களுக்குலாம் இன்றைய நாள் அருமையான ஒரு பொண்ணு கிடைக்கும், ஒரு பையன் கிடைக்கும். ஆனிமேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்கள பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய, அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் கவிதை அழிவி மாதிரி கொட்டும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அருமையான பேச்சு திறமை. உங்கள் வாய்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வசீகரமாக மாறும். மற்றவளுக்கெல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொன்னால், எல்லா விஷயத்துலேயும் லாபம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். எல்லா விஷயங்களையும் மனசை விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த பியூட்டி கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க, அந்த பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு என்று முக்கியத்துவம் பெறக்கூடிய நன்னாளாக இருக்கும். உங்கள் தலைமையில் பல விஷயங்கள் எடுத்து நடத்துவீங்க.
அருமையான ஒரு நிச்சயார்த்தமாக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கலை சார்ந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு கெட் டுகெதராக இருக்கலாம், ஒரு சின்ன பர்த்டே சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் பெற்று உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் என்னென்னா உங்களுடைய பேஷன் சொல்லுவோம், திஸ் ஆர் ஆல் லைக்கிங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் எடுத்து நடத்துவீங்கன்னு சொல்லலாம். அதில் உங்களுக்கு ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய நன்னாளாக நாள் மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு, பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடுகள் தேவை. உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான விட்டமின் டெஃபிஷியன்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள், உடம்பில் ஸ்டாமினாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு பிளட் சுகர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாப்பப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு, அதனால கொஞ்சம் மருத்துவம் எடுத்துக்க வேண்டிய நிலைமை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளம் என்றால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. துலாம் ராசி நண்பர்களுக்கு, தோழிகளுடைய ஹெல்ப் கிடைக்கும், பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லா விஷயத்துலையுமே லாபம் முன்னேற்றம் சந்தோஷம் உச்சகட்டமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிவெடுக்கக்கூடிய நடந்தேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக ரெண்டு நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, வேலை தொழில் அந்தஸ்தில் நல்ல முன்னேற்றம், உணவு சம்மந்தப்பட்ட கேட்ரிங் சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, வெஜிடபிள் கடை வச்சுருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், டைமண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும், நீங்கள் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்க போகிறது, எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்க போகிறது, எதிர்பார்க்காத நல்ல தகவல்கள் வந்து சேரும், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படும், கண்டிப்பாக ஒரு லாங் ட்ராவல் லாங் டிரைவ் அது நைட் டிரைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லும். மகர ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம், யூரின் போகக்கூடிய இடத்துல சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஃபுட் கண்டாமினேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. காலையிலேயே கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் பண்ணி ரங்கநாதருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டா போகிறோம், இன்றைய நாள் முழுவதும் பிரம்மாண்டமான ரிசல்ட் கிடைக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு, இரண்டாம் குழந்தை பெறுவதற்கான நல்ல நாளாக இருக்குது, திருமணங்கள் நிச்சயார்த்தமாகப்படும், சந்தோஷம் பிரம்மாண்டமாக இருக்கும், காதல் வயப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுடைய சப்போர்ட் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த விதமான ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பொறுப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு சொல்லலாம், நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய நல்ல நாளாக மாறும். மீனராசி நண்பர்களுக்கு, யாரெல்லாம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ, ஹோட்டல் வியாபாரத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்களோ, தங்க ஆபரணங்கள் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு, டெக்ஸ்டைல் வியாபாரிகளுக்கு, லூம்ஸ் போட்டு வேலை நடத்திட்டு இருக்காங்களோ, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறும், கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படிங்கிறது தான் இன்றைய நாளில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.